எங்களோட நாட்டில் வரிசை தான் வாழ்க்கையாக மாறிடுச்சு. எங்களோட நாட்டில் வரிசை தான் வாழ்க்கையாக மாறிடுச்சு. எங்களோட நாட்டில் வரிசை தான் வாழ்க்கையாக மாறிடுச்சு. என்ன தான் வாங்கணும்னு சொன்னாலும் வரிசையில் தான் நிற்கணும். என்ன வாங்குறதுக்கும் வரிசையில் தான் நிற்கணும். எங்களோட நாட்டில் கடந்த சில மாதங்களாக வந்து எரிபொருளுக்காக நிறைய பேர் லைனில் நிற்கிறோம். பல மனைத்தியாளங்கள் லைனில் நிற்கிறோம். ஏன் ஓரிரு நாட்கள் கூட லைனில் நிற்கிறோம். இதெல்லாம் தாண்டி நாங்கள் பெட்ரோல் ஷெட்டுக்கு பக்கத்தில் போகும்போது எரிபொருள் முடிஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் லைனில் நிற்கிறோம், அது தப்பு இல்லை. ஆனால் எரிபொருள் இருக்கா இல்லையா என்பதை தெரிஞ்சிட்டு நின்றால் அது எங்களுக்கு பயனுள்ளதாக மாறும். இதற்காக தான் கவர்மெண்ட் ஒரு வெப்சைட்டை அறிமுகப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் இன்டர்நெட்டுக்கு போய் fuel.gov.lk அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு பேஜ் உங்களுக்கு வரும். அந்த பேஜில் முதல்ல இரண்டு காலம் இருக்குது. அதில் வந்து முதல்ல நீங்கள் எந்த மாகாணம் என்றதை செலக்ட் பண்ணணும். அதுக்கு பிறகு நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்க என்றதையும் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கு பிறகு நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கிறீங்க என்றதையும் செலக்ட் பண்ணணும். இதுக்கு கீழே போனீங்கன்னு சொன்னால் பெட்ரோல் 92, 95, டீசல், சூப்பர் டீசல், கெரோசின் இதெல்லாம் இருக்குது. இதில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு கீழே போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் செலக்ட் பண்ண ஏரியாவில் இருக்கிற பெட்ரோல் ஷெட்டிட டீட்டெயில்ஸ் வரும். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஷெட்டில் எரிபொருள் இருக்குது, இல்லை எந்த ஷெட்டுக்கு எரிபொருள் வரப்போகுது போன்ற டீட்டெயிலாம் உங்களுக்கு தெளிவாக தரப்பட்டிருக்கும். இப்போ நாங்கள் பார்த்த ஏரியாவில் எரிபொருள் இல்லை. இப்போ நாங்கள் மொரட்டுவே செலக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ எரிபொருள் இருக்குன்றதை வந்து அவங்க போட்டிருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு கால்குலேட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த எரிபொருள் எத்தனை பேருக்கு போதுமானது, நாங்கள் வரிசையில் நிற்கணுமா வேணாமா என்றதை நீங்களே டிசைட் பண்ணிக்கொள்ளலாம். பக்கத்தில் இப்படி ஒரு பவுசர் சிம்பல் இருந்தால் எரிபொருள் இந்த பெட்ரோல் ஷெட்டுக்கு கொண்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பதாக அர்த்தம். நாங்கள் தேவையில்லாமல் லைனில் நிற்கிறதை தவிர்க்கிறதுக்காக அரசாங்கத்தால் இது உதவியாக செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு உதவி செய்ததுன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் அரை நாள் வரைக்கும் இந்த வெப்சைட் அப்படியே ஜேமாகி இருந்தது. அதுக்கு காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தா நிறைய பேர் போய் சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க எரிபொருள் இருக்கா இல்லையா என்ற டீட்டெயிலை. இனி வரும் காலங்களில் எரிபொருள் பிரச்சனை இருக்க தான் போகுது. அந்த நேரத்தில் இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி நீங்கள் பயனடைஞ்சு கொள்ளலாம். சில வேளைகளில் அது ஜேமானாலும் கூட அதுக்கு பிறகு இது ஓகே ஆகிரும். எனவே இதை பயன்படுத்தி நீங்கள் வரிசையில் தேவையில்லாமல் நிற்கிறத தவிர்த்துக்கொள்ளலாம்.